हेलो फ्रेंड्स, वेलकम टू सुगंधम जया चैनल। इनकी नम्बर चैनल रोम रोम क्रिस्पियान रेस्टारेंट स्टाइल कॉर्न एप्डी पड़ेद पाकल यारावद गेस्ट वरांग दिडीर स्नैक्स सेकन अब नीचा पत् निम्स रोम रोम सूपर सिंपला से मुड़चल क्रिस्पी कॉर्न वांग पाकल रे स्वीट कॉर्न वांग ना ओपन पड़ी इतमी एड़क ना वाश् पड़े अत वेग वेकल नंब और चिन्न किन्नत्तल तन्निय सूड़ पन्न आरंभिक्लां। तन्नी नल्ला कोदि वंददुक्कु अप्पुरमा एडुत्तु वच्चिरुक्कर कान सेर्त्तुक्कलां। इदु रेंडु निमिषम् वेग वच्चा पोदुम्। रोम्ब नेरम् वेग वैक्कणुम्नु अवसियम् किडयादु। पारुंग रेंडु निमिषम् आयिडुत्तु इद नम्ब वडिगट्टि एडुत्तुक्कलां। इदुक्कु मूणु स्पून अलवुक्कु ना कॉर्न फ्लोर मावु इंद कॉर्न कूड सेर्त्तुक्क पोरेन्। तन्नियेल्लाम् वडिगट्टि एडुत्ताच्चु। इदुल मूणु स्पून अलवुक्कु कॉर्न फ्लोर मावु फर्स्ट सेर्त्तुक्कुवोम். கொஞ்சமா உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல இத mix பண்ணி விடுவோம். அடுத்ததா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்க போறோம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன். உங்களுக்கு இன்னும் ஈரப்பதமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா தேவைப்பட்டா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்க corn flour மாவு சேர்த்துக்கலாம். कॉर्न वो रेडी पड़ी वैसे पांग ओटीर इंजा तं तेली पउडर सेतुकल ड्रैचना एय सूडा कुछ कुछ से फ्रै पड़ो अधिकम सेना वेगाम कुछ कुछ फुट फ्रै पड़ी कुछ क्रिस्पियादावद कुछ दूरमे फ्रै पड़ी एको பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. இதே மெத்தட்ல எல்லா காணியுமே நம்ம இப்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். பாக்கும் பொழுது ரொம்பவும் சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப எல்லாத்தையும் நம்ம panல எடுத்துக்கலாம். எல்லா காணியும் நம்ம இந்த panல எடுத்தாச்சு. இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்க சேர்த்துக்க தேவையில்ல. கொஞ்சம் புளிப்பு தன்மை நல்லா இருக்கும் டேஸ்ட். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்க போறேன். இதல இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்திருக்கிற எல்லா பொருளையும் ஒரு ஸ்பூன் மூலமா நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய கிறிஸ்பியான கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை வச்சிருக்கேன். சாப்பிடும்போது அதை புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்கள்லேருந்து வந்திருக்கிற கெஸ்ட்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.